வெள்ளையம்மாள் வீட்டிற்கு காவல் போடுங்கள். காவலுக்கு தலைவனாக மகாராஜா என்னை போடுங்கள். நானும் போகிறேன். செல்லுங்கள். உத்தரவு. இன்றிரவு நான் வெள்ளையம்மாளின் வீட்டிற்கு வரப்போவதாக அவளிடம் சொல். என் வீட்டு தோட்டத்துக்கனி கை கட்டும் தூரத்தில் கண்ணை உரித்துக் கொண்டிருக்கும் பழுத்த பழம் இருக்கட்டும். வெள்ளையம்மாள் வருகிறேன். யார்? விடுபட்டு போன வீர விருதோடு அன்று வீட்டிலே சந்தித்தீர்களே, அந்த பொம்மி அல்ல. கண்களிலே கண்ணீர் சிந்தி கவலையால் தரிக்கப்பட்டிருக்கும் பொம்மி, உங்களிடம் மாங்கல்ய பிச்சை கேட்க வந்திருக்கும் பொம்மி. குமரியையும் நெஞ்சத்தை மட்டும் துணையாக கொண்டு வந்திருக்கிறேன் தாயே. தாயா? யாரம்மா? நீங்கள் தான் என் கண்ணீரை துடைக்கும் தாய், என் கவலைகளை தீர்க்கும் தாய். எனக்கு ஒரு வரம் மட்டும் கொடுங்கள். வரமா? புரிய சொல் சகோதரி. உங்கள் சொத்து எதுவும் எனக்கு வேண்டாம். என் சொத்து என்னிடமே இருக்க அருள் புரியுங்கள். சொத்தா? ஆம், சொத்துதான். பெண்களுக்குள்ள ஒரே சொத்து, பிரியத்தோடு பெறும் சொத்து, பிறருக்கு கொடுக்க விரும்பாத சொத்து. தாய் என்று கேட்கிறேன், என் கண்ணீரை தொலைத்துவிடு, என் கணவரை கொடுத்துவிடு. பொம்மி, புரிகிறது உனக்கு? சொன்னால் நம்பிக்கை பிறக்காது உனக்கு. பிறர் பொருளிலே ஆசை வைக்கும் பேதமை எனக்கு இல்லை. ஆனால் அவர் அழகிலே நான் மயங்கிய போது நான் என் வசத்தில் இல்லை. பொம்மி,
ஏடிகளும் சிலை வணங்கி உந்தன் புகைப்பாடும் மதுரை வீரா. நாட்டுக்கு உழைக்கிற நல்லவங்களை தான் இப்படி எல்லாரும் வணங்குவாங்க. ராஜா கூட வணக்கம் செலுத்துறாரு, எல்லாரும் வீரனை வணங்குறாங்க. பச்சா, நீ மனசை தேர்த்திக்கோ.